So, understand that general maths problem, section comes under exercise 1.3, 191, part number 191. You are given preparation of question material ayadhula, rambo long a irukku. Preparation cost of one mail nudaiya preparation cost. Adha prepare pandrathukku avasiya cost vandu 100 rupees. Prepare pandrathukku enna, they are buying vegetables, matra enna enna porul vaangumo. அது வாங்கி ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் அவங்களுடைய காஸ்ட் ஒரு மேலுக்கு வந்து 100 ருபீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து 200 மைனஸ் இது வந்து டி ஆஃப் இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வரும்? இது நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்டு ப்ரிப்பரேஷன் காஸ்ட் ஆஃப் 1 மேல். இப்போ ப்ரிப்பரேஷன் ஓவர், நான் கமிட்டது சேல். சேல் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதிகமாக லாபம் வச்சு தானே இருப்பாங்க. அப்போ என்ன வரும்? சேல் ப்ரைஸ் பர் மீல், பர் மீல் இஸ் 1 மீலுடைய சேல் ப்ரைஸ் ருபீஸ் எஸ். அப்போ எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க? இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ சேல் ஆகிருக்கும்? இன்டு எஸ். ஸோ டே ரெவென்யூ, அந்த ரெவென்யூ ரெவென்யூ என்ன வருமானம், அந்த வருமானம் எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ இருக்கும். ஸோ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கண்டிப்பாக செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். டே ரெவென்யூ மைனஸ் ப்ரிப்பரேஷன் காஸ்ட். அப்போ இந்த இது வந்து அப்படியே மைனஸ் பண்ணும். ஸோ 200 மைனஸ் எஸ் டிஃபன் 200 இன்டு 100. இதோட ஆன்சர் ஓவர். ரெடி, இந்த காமனாக எடுக்கலாம். 200 மைனஸ் எஸ் இதில் எஸ் மைனஸ் 100. இந்த டேர்ம் அப்படியே காமன் ஆயிடுச்சு. இதோட இருக்கான் புக் ஆன்சர் அப்படியே இதோட ஸ்டாப் ஆயிருக்கு. இதே தான் அப்படியே தமிழ் மீடியத்துக்கு சேல் தான். இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ வருது? 100 ருபீஸ். தென் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 200 மைனஸ் எஸ். அப்போ மொத்த உற்பத்தி செலவு இந்த சேல்ஸ் இங்கே 100. ஒரு உணவின் வகை பட்டியல் விலை எஸ் ருபீஸ் ருபீஸ் எஸ். தேர்ஃபோர் மொத்த விற்பனை விலை இந்த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கீங்க அது வந்து இன்டு எஸ். தேர்ஃபோர் வாங்கிய விலை மற்றும் மைனஸ் விற்ற விலை சேல் ஸ்டெப் இங்கே என்ன எழுதிக்கணுமோ அதே ஸ்டெப்பை இந்த இடத்துலயும் நம்ம எழுதுறோம். மைனஸ் எஸ் இந்த இடத்துல 100. இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த காமனாக எடுத்துட்டு இங்கே மீதி வர எஸ் மைனஸ் 100 இதை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் ஒன்றும் ஒரு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுவுமே இல்லை. ப்ரிப்பரேஷன் காஸ்ட் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தட் இஸ் ஈக்வல் டு ப்ராஃபிட். இது நெக்ஸ்ட் க்வெஸ்சன்.